ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். Shuklam Bharadram Vishnam Sasivannam Chadurbhujam Prasannavadhanam Dhyayet Sarva Vignopashanteye Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwaraha Guru Shashat Parabrahma Tasmai Sri Guruve Namaha Saraswati Namasibhyam Varade Kamarobini Vidyarambam Karishyami Siddhit Bodhve Sada Indu Naal Vyazhakkizhai Swabakrudu Varudam Aipasi Madam 23வது நாள் ஆங்கில தேதி இப்படி என்று பார்க்கும்போது நவம்பர் மாதம் 9வது நாள் 2023 இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா யமகண்டம். இன்று மதியம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தில் சுபகாரியங்களை ஆரம்பிப்பது மிக உத்தமம். ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று யாருக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கும்போது அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கன்னியில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது துலாமில் யான்பதின சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் பகவான் விருச்சிகத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்க்கும்பொழுது அதாவது கன்னிராசியில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய ஜோதிட துளிகளில் நாம் பார்க்க இருப்பது கைரேகைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆயுள் ரேகை பற்றி தான் பேச போகிறேன். ஆயுள் ரேகை என்பது மொத்தம் மெயினான ரேகை வந்து 3 ரேகைகள்: இருதய ரேகைகள், புத்தி ரேகை மற்றும் ஆயுள் ரேகை. இந்த 3 ரேகைகள் தான் பிரதானமானது என்று சொல்வார்கள் ரேகை சாஸ்திரத்தில். நம்ம முதலில் எதை நோக்கி செல்கிறோம் என்று பார்க்கும்பொழுது ஆயுள் ரேகை. ஆயுள் இருந்தால்தான் அனைத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஆயுள் ரேகை கட்டவரின் கீழேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலுக்கு பக்கற்றும் இடையே ஆன ஒரு ரேகை. இந்த ரேகையை தான் சொல்வார்கள் இடைப்பகுதி. இதில் துவங்கி மணிக்கட்டு வரைக்கும் கீழே பரவக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆயுள் ரேகைக்கு உண்டு. இந்த ஆயுள் ரேகை எந்த இடத்திலுமே சிறு கட்டு என்று சொல்லக்கூடிய இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு 100 வயதிற்கு மேற்று 120 வயது கூட அவர்கள் வாழ்வார்கள். அதில் ஏதாவது ஒரு பிசுறுகள் அல்லது கட்டாயிட்டு பின்பு தொடங்குது. இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்களை குறிக்கக்கூடியது. அது ஸ்கேல் வச்சு அழகாக பார்க்கும்பொழுது அளந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு எந்த வயசில் அவங்களுக்கு இறப்பு வரும் கூட அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆயுள் பாவம் இருந்தால்தான் அனைத்து வசதிகளையும் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஆயுள் ரேகை. சரிங்களா, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிக்கு சந்திரனுடைய நிலை 6வது இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷ தத்துவப்படி கன்னிராசியில் பிரவேசிக்கின்றார் சந்திரன். இதன் காரணமாக தங்களுக்கு சைனஸ் தொல்லைகள், நீர் சம்பந்தப்பட்டது, குளிர்காய்ச்சல், ஜுரம் இது மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மேஷராசி அன்பர்களே. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரில் நீராடுதல் மற்றும் இந்த ஐஸ்கிரீம் சில்லுன்னு சாப்பிட்றது இதெல்லாம் வச்சு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சைனஸோ அந்த வேசிங் ப்ராப்ளம் வருவதற்கெல்லாம் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைவில்லை, நல்லதொரு அந்யோன்யம் கூடும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான், அவரும் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6வது இடம் என்பது உபஜயஸ்தானத்தையும் குறிக்கிறது. ஸோ அங்கே சந்திரன், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் இவனுடைய 3 கிரகங்களுடைய கூட்டணியும் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்றால் அந்த வழக்குகள் வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது. எதிரிகள் சரணடையக்கூடிய நிலையும் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயனாரை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் பஞ்சமஸ்தானத்தை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று பஞ்சமஸ்தானத்து சந்திரனும் பயணிக்கின்றார். இதன் காரணமாக திடீர் பொருள் வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு படவாய்ப்புகள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தங்களுக்கு அமைப்போகுது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது, செவ்வாய் பகவானுடைய நிலை அவர் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இது உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக தரும். அதாவது எதிரிகள் சரணடைவர் என்று சொல்லலாம், வழக்குகள் வெற்றியாகும் சொல்லலாம். வழக்கறிஞர்களுக்கு சுபிட்சமான ஒரு காலகட்டம், அதிகமான வழக்குகள் தங்களுக்கு கிடைக்கும், தேடி வந்து கொடுப்பார். மற்றும் அதே மாதிரி மருத்துவர்களும் சுபிட்சம் காண்பார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவருடைய நிலையும் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து. இதன் காரணமாக உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம். உங்களுடைய வேலை செவ்வனை சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டியும் நட்பையும் பெற முயலுங்கள், நிச்சயம் அது நடக்கும். இன்று புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், அவர்களால் உங்களுக்கு பல விதங்களின் ஆதாயம் உண்டு. இன்றைய நாளில் தொழில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அதிகமான லாபங்களை இன்று பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது என்று பார்க்கும்பொழுது, நீங்கள் ஐயப்பனை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது. உபஜயஸ்தானத்தில் அவர் தொடர்ந்து 2 கிரகங்களுடன் சந்தேகத்துக் கொண்டிருக்கின்றார் இன்று. இதன் காரணமாக சகோதர சகோதரி வழிகளில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும், கவனம் தேவை. அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய உறவுகளை தக்க வைக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக பலிதமாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் அது சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். விசா முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது உறுதி. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் யார்? சூரிய பகவான். அவர் உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து விட்டு கொண்டிருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய தைரியமும் முன்னேற்றமும் உங்களுடைய முகப்பொழிவும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடியதிலும் மற்றும் சுத்தமாக இருப்பதிலும் நீங்கள் வல்லவர். இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த பர்ஃபெக்ஷன் என்பதை உங்களிடம் காண முடியும். நீங்களும் அவ்வாறு தானே இருப்பீர்கள். தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் தான் நீங்கள். பலருக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அன்பர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரவுண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார் தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான். அவர் அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பலவிதங்களின் ஏற்றங்கள் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ், இந்த கல்குவாரி, இரும்பு, மண், இதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். தொழிலதிபர்கள் சுபிட்சம் காண்பார்கள் என்று சொல்லலாம். அதிகமான லாபத்தை பார்ப்பீர்கள். தங்களுக்கு அதாவது திருமணமாகாத கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலம் உண்டு. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை வீற்றிருப்பதனாலும் நிச்சயமாக பல விதங்களிலும் ஏற்றங்களை காணலாம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். வந்து கொண்டேதான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை மனதார் தியானிங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் அருமையாகவே இருக்கின்றார். இன்று சுப செலவுக்குண்டான வழிவகைகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளுக்கள் அதிகரிக்கும். இருப்பினும் அதனை செம்மையாக முடிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். இன்றைய தினத்தில் அதாவது வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் குவியக்கூடிய தினமாகவும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பும் நேரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் லாபஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் பயணிப்பதால் நிச்சயமாக இன்றைய நாள் மிக அருமையாகவே இருக்கும். தாங்கள் செல்லக்கூடிய இடங்களில் தங்களுக்கு லாபத்தை அள்ளி தருவது உறுதி. உங்களுக்கு புகழ் மற்றும் அதாவது இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். பணவரவுக்கு பஞ்சமில்லை. இன்றைய தினத்தில் பல விதங்களிலும் ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு தினமாக உண்டு. பெரியவருடைய ஆசியும் கிடைக்கும். இன்றைய நாளில் மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் நட்புகள் பலப்படும், அதாவது உறவுகள் பலப்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மற்றும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்போது, லக்ஷ்மி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவருடைய நிலையம் அருமையாகவே உள்ளது. லாபஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கல் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருப்பது மிக உத்தமம். தங்களுக்கு நினைத்த காரியங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உண்டு. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களால் தங்களுக்கு ஆதாயங்கள் கிட்டும். இன்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கை நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய சித்தர் பீடத்திற்கு சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான், அவருடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது. இதன் காரணமாகவும் மற்றும் உங்களுக்கு இன்று சந்திராசம் முடிந்ததால் நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பயணங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் சென்று பழகலாம். இவ்வாறான பல விஷயங்கள் தங்களுக்கு ஏற்படுகிறது. தங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் இன்று நடைபெறும். உங்களுக்கு பிடிக்காத சில நபரால் பிரச்சனைகள் வந்த விஷயங்களால் அனைத்தும் இன்று தவிடுபடியாகிவிடும். அவர்களை தங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இன்றைய தினத்தில் தாங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது என்று பார்த்தீங்கன்னா, ஐயனாரையும் வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அருமையாகவே இருக்கின்றார். ஆனால் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். இதன் காரணமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அதுவும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி நண்பர்கள் இவர்களிடமெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. என்ன என்றால் பிரிவினைக்கு வழி ஏற்படும். அதாவது வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப விசேஷம். தங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குறுகிய தூர பயணங்கள் இன்று ஏற்படும். அந்த பயணங்கள் வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது. காரணம் உங்களுக்கு சந்தோஷம் என்பதால் அந்த பயணங்களால் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்காது. எதுவாக இருந்தாலும் நாளை ஒத்தி போடுங்கள். இன்றைய தினத்தில் இறைவனை மட்டும் வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவரோட நிலை அருமையாகவே இருக்கின்றார். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணிக்கின்றார். சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது களத்திர ஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கின்றார். ஸோ உங்களுக்கு நண்பர்களுடைய உதவி கிட்டும். அவர்களால் உங்களுக்கு ஒரு பல விதத்தின் ஏற்றமான காலகட்டமாக உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவர் எங்கே இருக்கிறார் என்பது ஆசிரமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். விபத்துகள் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதன் காரணமாக பயணத்தில் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது. உங்களுடைய தம்பதியிடையே மற்றும் கொஞ்சம் ஒற்றுமை வழிவகுக்க வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நிச்சயமாக கேட்டு போக மாட்டீர்கள். பல விதங்களிலும் ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு தினமாக இன்று உண்டு. பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும், திறந்து விடுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் பீடம் என்று சொல்லக்கூடிய அகத்தியர், மாதிரி போகர் சித்தர், திருமூலர் என்று சித்தர்களை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.